பாஜகவை விமர்சிக்கும் தங்களின் தேர்தல் பிரச்சார பாடலை தேர்தல் ஆணையம் திடீரென தடை செய்துவிட்டதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசையும் ஒன்றிய விசாரணை அமைப்புகளையும் கடுமையாக விமர்சித்து கடந்த வியாழக்கிழமையன்று ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் பிரச்சார பாடலை வெளியிட்டது. 2 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த பிரச்சார வீடியோ பாடலை ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ திலீப் பாண்டே பாடியிருந்தார். டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறைக்கு பதில் சொல்லும் விதத்தில் வாக்களிப்போம் என்ற தலைப்பில் இந்த பாடல் வெளியானது. ஆனால் தங்கள் பாடலை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு கட்சியின் தேர்தல் பிரச்சார பாடலை தேர்தல் ஆணையம் தடை செய்வது இதுவே முதல் முறை என்றும் அமைச்சர் அதிஷி குற்றம் சாட்டியுள்ளார். ஆம் ஆத்மி பார்ட்டி கா கேம்பெயின் சாங் ஜெயில் கா ஜவாப் வோட் சே தேங்கே, உஸ் பூரே கானே மே कहीं पर भी भारतीय जनता पार्टी का नाम नहीं है. लेकिन इलेक्शन कमीशन ऑफ इंडिया कहता है कि अगर आप तानाशाही की बात करते हैं, दिस इज अ क्रिटिसिज्म ऑफ द रूलिंग पार्टी. பாஜகவினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை நாள்தோறும் மீறினாலும் அதை கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் தங்கள் பிரச்சார பாடலை தடை செய்தது ஏனென ஆம் ஆத்மி கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த பாடல் ஆளும் அரசும் ஒன்றிய விசாரணை முகமைகளும் தவறான வழியில் செல்வதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்றும் அந்த கட்சி விளக்கமளித்துள்ளது. அமலாக்கத்துறை சிபிஐயால் வழக்கு பதியப்பட்டவர்கள் பாஜகவில் சேர்ந்ததும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்பட்டதற்கு தேர்தல் ஆணையம் ஆட்சேபம் தெரிவித்ததால் என்பது ஆம் ஆத்மியின் கேள்வியாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.